அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு ஆன நாளிலிருந்து 12வது நாள் முதல் 17வது நாள் வரையிலான 6 நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள் எனப்படுகிறது. அதாவது ஒரு பெண்ணின் சினை பையிலிருந்து சினை முட்டை வெடித்து வெளிவந்து இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் அந்த பெண்ணின் கரு குழாய்க்கு வந்து காத்திருக்கும். வெடித்து வெளிவந்த பின் 2 நாட்களுக்கு தான் அது உயிரோடு இருக்கும். அதற்குள் ஆண் பெண் கலவி நடந்தால்தான் விந்தணு சினை முட்டையுடன் கலந்து பெண் வயிற்றில் கரு உருவாக முடியும். அதற்குத்தான் இந்த நாட்களை சுப முகூர்த்த நாட்கள் என்று சொல்கிறார்கள். தாம்பத்தியத்தின் போது ஆணின் விந்து திரவம் பெண்ணின் கருப்பை வாய்க்கு அருகில் கொட்டப்படும். இதில் உள்ள கோடிக்கணக்கான விந்தணுக்கள் எப்படியும் சினை முட்டையை அடைந்தே தீர்வது என்று தீர்மானித்து ஒவ்வொன்றாக அணிவகுத்து செல்லும் போர் வீரர்களைப் போல வீராவேசமாக புறப்பட்டு கருப்பைக்குள் நுழைவார்கள். கருப்பையின் உள் தூரம் 8 சென்டிமீட்டர் வரை இருக்கும். நிமிடத்திற்கு சராசரியாக 2 மில்லிமீட்டர் தூரம் என்ற வேகத்தில் விந்தணுக்கள் நீந்து செல்லும். பாதி தூரம் போனதும் பாதி வீரர்கள் கழிப்படைந்து பயணத்தை நிறுத்திக் கொள்வார்கள். பலர் மரணமடைவார்கள். மீதி பேர்தான் பயணத்தை தொடர்வார்கள். இவர்களில் ஒரு சிலர் மட்டுமே மில்லிமீட்டரில் 1 பங்கு அளவே இருக்கும் சினை மூட்டையின் கோட்டை கதவை மோதி பார்ப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒருவருக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைத்து கோட்டை கதவு திறந்து வழிவிடும். அந்த அதிர்ஷ்டசாரியான விந்தணு தான் குழந்தையாக உருவாகிறது. எனவே எக்காரணம் கொண்டும் இந்த சுப முகூர்த்த நாட்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் புதுமண தம்பதிகள் இருந்து விடாதீர்கள். நன்றி.